இதுவரை T20யில் 150 சுற்றிய டோட்டல் என்பது சேசிங் செய்வதற்கு கடினமான ஒரு ஸ்கோராகவே இருந்துள்ளது. அதுவும் பவுலிங் பிச் என்றால் சொல்லவே தேவையில்லை. இறுதி வரை அந்த போட்டியில் என்ன நடக்கும் என்றே எளிதில் சொல்லிவிட முடியும். ட்விஸ்ட், டேர்னிங், சர்ப்ரைஸ் என கடைசி பந்து வரை ஏதாவது ஒன்று நீண்டு கொண்டே இருக்க நம்மை இறுதி வரை முடிவுக்காக காத்திருக்க வைக்கும் அப்படி ஒரு போட்டிதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. 4 வருடங்களுக்கு பிறகு தனது சொந்த மைதானத்திற்கு திரும்பியது ராஜஸ்தான் அணி. மற்ற மைதானத்தை போன்று முதல் பந்திலிருந்தே உங்களால் இங்கு அடித்து ஆட முடியாது. ஆடுகளத்திற்கும் பந்து வீச்சாளருக்கும் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். இந்நிலையில் 2 அணிகளும் அதனை சரியாக புரிந்து கொண்டே விளையாடத் தொடங்கினர். முதலில் களமிறங்கிய லக்னோ அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களான KL ராகுல் மற்றும் மேயஸ் இருவரும் அற்புதமான தொடக்கத்தை அமைத்து கொடுத்தனர். பந்து வீச்சாளர்களுக்கு மரியாதை அளித்த அவர்கள் அடிக்க வேண்டிய பந்தை மட்டும் அடித்து மற்ற பந்துகளில் ஓடியே ரன்களை தேற்றினர். முதல் 10 ஓவரில் லக்னோ 79 ரன்களை தேற்ற ராஜஸ்தான் அணியால் ஒரு விக்கெட்டை கூட எடுக்க முடியவில்லை. மைதானத்தில் இருந்த 6 ரசிகர்கள் எல்லோரும் ஒரு கணம் பொறுமையை இழந்து வி வான் விக்கெட் என கத்தவே ஆரம்பித்துவிட்டனர். 10 ஓவர்களுக்கு பிறகு பந்தானது மேலும் மைதானத்தில் நின்று வர ஆரம்பித்தது. அதுவரை நிதானமாக ஆடிய KL ராகுல் அடித்து ஆட முயற்சிக்க லாங்கானில் இருந்த பட்லரின் கையில் சென்று சேர்ந்தது பந்து. தொடர்ந்து களத்திற்கு வந்த ஆயுஷ் பதோனியை மட்டுமல்லாமல் தீபக் ஹூடாவையும் அடுத்தடுத்த ஓவரில் வெளியேற்றினார் ரவிச்சந்திரன் அஸ்வின். தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் விழ 140 ரன்களிலேயே லக்னோ சுருண்டுவிடும் என்று எதிர்பார்த்தபோது களத்தில் இருந்த பூரன் 2 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்கவிட்டு அணியின் ஸ்கோரை 154 எடுத்து சென்றார். இந்த ஆடுகளமானது எந்தளவு பேட்ஸ்மேனை சோதிக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் களத்திற்கு வந்த அதிரடி வீரர் பட்லர் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி என அடித்தும் அவரால் 17 பந்துக்கு 15 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. ஆனால் மறுமுனையில் இருந்த ஜெய்ஸ்வால் பட்லருக்கு பேட்டில் படாத நேரத்தில் பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டார். 4 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் என விரட்டிய ஜெய்ஸ்வால் அணியின் ஸ்கோரை முதல் 10 ஓவரில் 73 ரன்களுக்கு எடுத்து சென்றார். ராஜஸ்தான் தான் விக்கெட் எடுக்கவில்லை என்றால் லக்னோ அணியாலும் முதல் 10 ஓவரில் ஒரு விக்கெட்டை எடுக்க முடியவில்லை. கடைசி 51 பந்துக்கு 68 ரன்கள் தான் தேவை என்ற இடத்தில் கையில் 10 விக்கெட்டை வைத்திருந்தது ராஜஸ்தான் அணி. எப்படியும் இந்த போட்டியில் 6 அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்று மைதானத்தில் இருந்த எல்லோரும் நினைத்திருந்தனர். ஆனால் ஆடுகளத்தின் கண்டிஷனுக்கு தகுந்தாற்போல் சிறப்பாக பந்து வீசிய லக்னோ பந்து வீச்சாளர்கள் போட்டியை எளிதில் விட்டு கொடுக்கவில்லை. களத்தில் பட்லர் மற்றும் கேப்டன் சஞ்சு சாம்சன் நிலைத்திருக்க எப்படி இவர்களை பிரிப்பது என்று யோசித்து கொண்டிருந்த லக்னோ அணிக்கு போட்டியே அவர்கள் பக்கம் சாயும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆம், 13வது ஓவரில்தான் போட்டியின் டேர்னிங் பாயிண்டாக அந்த சம்பவம் நிகழ்ந்தது. பட்லர் சிங்கிளிற்கு அழைக்க நோ என்று கத்திய சாம்சன் பிறகு ரன்னிற்கு செல்ல அவரை ரன் அவுட்டாகி வெளியேற்றினர் லக்னோ அணியினர். தொடர்ந்து பட்லரையும் 40 ரன்னில் வெளியேற்ற கூடவே ஹெட்மயரும் நடையை கட்ட போட்டியில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. களத்தில் இருந்த படிக்கலும் ரியான் பராக்கும் பவுண்டரிகளாக விரட்டி மேலும் விறுவிறுப்பை கூட்டினர். கடைசி 3 ஓவருக்கு 42 ரன்கள் தேவை என்ற இடத்தில் படிக்கல் ஒரே ஒரு ஓவரில் 3 பவுண்டரிகளை பறக்கவிட கடைசி 12 பந்துக்கு 29 ரன்களாக மாறியது. ஆஹா, ஓட்டி சூடு பிடிக்கிறே என்று கத்த ஆரம்பித்தனர் 2 அணியின் ரசிகர்களும். 19வது ஓவரில் பராக் சிக்ஸரை பறக்கவிட 10 ரன்னை தேற்றியது ராஜஸ்தான் அணி. இப்போது 6 பந்துக்கு 19 ரன்கள் தேவை. களத்தில் இருக்கும் 2 பேரும் அடிக்கக்கூடிய பேட்டர்கள். என்ன நடக்கப் போகிறது என்ற இக்கட்டான நிலையில் முதல் பந்தையே பராக் பவுண்டரிக்கு விரட்ட ஸ்லோ ஓவர் ரேட்டால் குறைவான ஃபீல்டர்களையே வெளியில் நிற்க வைக்க வேண்டிய நிலைமைக்கு சென்றது லக்னோ அணி. போச்சரா, இந்த நேரத்தில் இது வேறையா என
புலம்பவே ஆரம்பித்து விட்டனர் லக்னோ ரசிகர்கள். ஆனால் கடைசி 5 பந்தையும் சிறப்பாக வீசிய ஆவேஷ்கான் அடுத்தடுத்த பந்துகளில் படிக்கல் ஜூரோல் என 2 விக்கெட் தூக்கி 10 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணிக்கு வெற்றியை தேடி தந்தார்.